ஓகே, சின்ன டிஸ்க்ளைமர், மகான் மூவிலேருந்து சின்ன சின்ன சிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ அதை ரிமூவ் பண்ணால் வந்து எனக்கு கமெண்ட் அவ்வளோ மெயிலில் பண்ணுங்கள். ஸோ ரிப்போர்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ. ஐ ஐஸ் ரீசெண்டாக வந்து நான் மகான் மூவி பார்த்தேன். ஸோ மகான் மூவியில் வந்து ஒரு வீடியோ சாங்கில் லாக்டவுன் ஸ்டெபிலைசேஷன் எஃபெக்டை நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எஃபெக்டை பார்த்ததும் நாம ஏன் ரீக்ரியேட் பண்ணக்கூடாது? ஒய் நாட்? Why not? அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த எஃபெக்ட் எப்படி நாம ரீக்ரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து வீடியோ. அந்த எஃபெக்டை ரீக்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு ஷூட் பண்ணுற வீடியோஸ்க்கு வந்து ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த ரெக்யர்மெண்ட்ஸில் என்னென்ன செட்டிங்கில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வந்து அந்த எஃபெக்ட் எப்படி ஃபஸ்ட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்களோட மீடியா எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ காம்போசிஷன் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்ற வீடியோவை லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை தொட்டு, ஸோ அந்த சைடில் ட்ராக்கர்னு இருக்கும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ட்ராக்கர் இல்லைன்னா விண்டோஸ் ட்ராக்கர் டேப் ஓப்பன் ஆகிடும். தென் இது மேலே ஸ்டெபிலைஸ் மோஷன் தொட்டுக்கோங்க. ஸோ ட்ராக்கர் டேப் தனியாக ஓப்பன் ஆகும். உங்கள் வீடியோவில் எந்த இமேஜுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்கோ, ஸோ அந்த இடத்த வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. நான் வந்து இவங்க மூக்கை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ட்ராக்கிங் பாயிண்ட் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுக்கு. ஸோ பிளர்டான ஷார்ட் வீடியோக்கும் எப்படி யூஸ் பண்ணுறது தான் காட்ட போகிறேன். ஓகே, ட்ராக்கர் பாயிண்ட்டை செட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஸ்டாப் ட்ராக்கிங் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா, ஸோ பாருங்கள், அடாப்ட் ஃபீச்சரில் இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ராக்கர் பாயிண்ட் வந்து தனியாக அது பாட்டுக்கு தனியாக ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது வரக்கூடாதுன்றதுக்காக தான், ஸோ இந்த மாதிரி இது வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து இதை ஸ்டாப் ஃபீச்சரில் வச்சுக்கிறோம். ஓகே, ஸ்டாப் ட்ராக்கிங்கில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் ட்ராக்கிங் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் அது ஒரு நல்ல கான்ட்ராஸ்டான பாயிண்ட்டுக்கு வச்சு ட்ராக்கிங் பண்ணலாம். அதுக்காக தான் அந்த ட்ராக்கிங் பாயிண்ட் ஸ்டாப்னு சொல்கிறது. அனலைஸ் ஃபார்வர்டு ஸ்விட்ச் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள். ஸோ இது இந்த இடத்தோட ட்ராக்கிங் ஸ்டாப் ஆகுது. ஸோ வந்து நீங்கள் மறுபடியும் ரீசைஸ் பண்ணி, பட் ரொம்ப பெருசாக எடுத்து வச்சுக்காதீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோவில் வந்து ஒரு பெரிய பம்ப் போட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கேரக்டரோட நோஸை தான் நான் ட்ராக் பண்ணுறேன், நோஸ் அண்ட் ஃபேஸ். ஸோ நோஸ் வந்து சென்டர் பாயிண்ட். பட் பாருங்கள், ஸோ இந்த ட்ராக்கிங் ஆப்ஷன் வந்து வைடாக இருக்கனால ஃபேஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ராக்கிங் பாயிண்ட் பிடிக்கலாங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ட்ராக்கிங் கரெக்டாக ஆகலை அப்படின்னா கூட இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ட்ராக்கிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஓகே, என் கேஸில் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி தோணுது. ஓகே, லாஸ்ட் ட்ராக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இது தென் அகேன் அனலைஸ் ஃபார்வர்ட் தருவோம். நம்ம ட்ராக்கர் வந்து அவங்க நோஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி நான் ட்ராக்கிங் பண்ணிட்டே வரேன். ஸோ பிளரான ஷார்ட்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஷார்ட் எந்தளவுக்கு ஆப்பிச்ச குறைவாக இருக்கும் அந்தளவுக்கு ட்ராக்கிங் பற்றி கவலைப்பட வேணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ட்ராக்கிங் பற்றும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம இங்கே எந்தளவுக்கு எடுத்து வைக்கிறோமோ, ஸோ அந்த வீடியோவில் வந்து அந்தளவுக்கு பெரிய பம்ப் இருக்கும். ஸோ இந்த லைன் எந்தளவுக்கு பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு பெரிய பம்ப் இருக்கும். ஓகே, நம்ம ட்ராக்கிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ வந்து ட்ராக்கிங் கரெக்டாக வந்திருக்கா இல்லையா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு வேளை உங்களுக்கு எங்கேயாவது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், இந்த இடம் பாருங்கள் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்குல்ல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பாயிண்ட் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஓகே, இது எனக்கு போதும்னு நினைக்கிறேன். தென் அப்ளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை டு மிஷின் எக்ஸ்எம் ஒய். ஓகே, ஸோ உங்கள் பாருங்கள் நம்ம இதில் வந்து கீ ஃப்ரேம் சேஞ்ச் ஆகிடுச்சு. கீ ஃப்ரேம்ஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ கரெக்டான கீ ஃப்ரேம் கிட்ட வச்சு ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது இருக்கிறதே போதும். ஸோ அதனால் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் டேப்பை. தென் எஃபெக்ட் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், இந்த இடத்துலலாம் இந்த வீடியோ எக்ஸ்பிரஸ் ஆகுதுல. ஸோ ஸ்கேல் ஆகி வீடியோ எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்கு வந்து நத்திங், உங்களோட வீடியோ வந்து ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்திருக்கேன். ஸோ இது போகிற வரைக்கும் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், நான் வந்து ஒயிட் ஸ்க்ரீனில் உங்கள் கேரக்டர் சென்டரில் வச்சு ஷூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன்ட்டு. ஓகே கைஸ், நம்ம எஃபெக்ட் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுறீங்க, ஐ மீன் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் வச்சு இந்த எஃபெக்ட் போடுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கு ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை என்னென்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணும்போது உங்கள் கேமராவில் ஷட்டர் ஸ்பீட் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து கேமராவில் எடுக்கும்போது ஷட்டர் ஸ்பீட் கம்மியாக இருக்கனால நம்ம இதில் வந்து ஷார்ட்டில் நிறைய மோஷன் பிளர்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஷட்டர் ஸ்பீடை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அதில் இருக்க மோஷன் பிளர் எல்லாமே ஃபுல்லாக நம்ம டிக்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ மோஷன் பிளர் யார் இருக்கக்கூடாது முன்னாடி சொல்லியிருப்பேன் நான். எந்தளவுக்கு மோஷன் இருக்கோ அந்தளவுக்கு நம்மளோட ட்ராக்கிங் வந்து பாதிக்கும். ஷட்டர் ஸ்பீடை வந்து அதிகமாக வச்சு எடுத்துக்கோங்க.
தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் அதிகமாக இருக்க மாதிரி ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிரியேட் பண்ண காம் சைஸ் பார்த்தீங்கன்னா 720. ஏன் அப்படின்னா நான் வச்சிருந்த வீடியோட சைஸ் வந்து 1080p. ஸோ 1080p இந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணிட்டு 720 காம்ப் யூஸ் பண்ணேன். அதனால தான் வந்து ஒருவேளை நீங்கள் 1080p இல்லை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ வந்து அதை விட ஹையரான ரெசல்யூஷன் 2K 4K அந்த மாதிரி ரெசல்யூஷன் ஷூட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், ரெசல்யூஷன் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தென் தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணக்கப்போ பார்த்திங்கன்னா, ஸோ சைடில் தான் பிளாக் பிளாக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த கிராப் எஃபெக்ட்னால வீடியோ எல்லாமே சென்ட்ரல் வந்துருச்சு, ஸோ சைடில் எல்லாமே இதாகிடுச்சு. நம்ம அதனால் ஸ்கேல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பெரிய ரெசல்யூஷன் இருந்துச்சுன்னா ஸ்கேலிங் கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் ஸோ உங்கள் கேரக்டர் வந்து சென்டர் ஆஃப் வீடியோவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து இங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்ருக்கனால ஸோ வீடியோ வந்து லெஃப்ட் ரைட் போயிட்டு ஃபுல்லு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஸ்கேல் பண்ணனா பார்த்தீங்கன்னா ஃபேஸோ இல்லை நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற ஆப்ஜெக்டோ வந்து காணாமல் போயிடு, கேரக்டரோ இல்லை அந்த ஆப்ஜெக்டோ வந்து சென்டரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்டை பண்ண பார்த்தீங்கன்னா இவர் தான் உங்களுக்கு தேவையான பொருட்கள். ஓகே கைஸ், நான் வந்து சொன்னது புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இந்த மாதிரி டோட்டல் வேணுன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.